தமிழ் கடல் டாட் காம் வழங்கும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான ஒரு மதிப்பெண் வினா விடை தொகுப்பு. முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1893. முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர் திருவள்ளுவர். புதிய உரைநடை என்னும் நூலினை எழுதியவர் எழில் முதல்வன். எழில் முதல்வனின் இயற்பெயர் மா இராமலிங்கம். எழில் முதல்வனின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் புதிய உரைநடை. எழில் முதல்வன் கற்றல் கற்பித்தல் பணியை மேற்கொண்ட கல்லூரி மாநில கல்லூரி சங்க புலவரிடம் இணைய தமிழன் எவ்விலக்கியங்களை குறித்து உரையாடிக் கொண்டிருந்தான். உரைநடை இலக்கியம் உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றின மாட்டின் அது உருவகமாகும் என்றவர் தண்டை. இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சிமலர் நூலில் நா பார்த்தசாரதி பயன்படுத்திய நயம் உவமை எடுத்துக்காட்டு. உவமையணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் அதனை எப்படி அழைப்பர்? இணை ஒப்பு. குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயதுகள் ஒரு பக்கம், புளிச்ச ஏற்பக்காரர்கள் மறுபக்கம், மெலிந்த எலும்பு கூடுகள் ஒரு பக்கம், பருத்த தொந்திகள் மறுபக்கம், தோழர் பார் ஜீவானந்தம் உரைநடை எதற்கு எடுத்துக்காட்டு? எதிரினை இயைவு. உணர்வுகளை தோண்டி எழுப்புவதில் வெற்றி பெறுவன. உவமையை விட ஒருவகமே